ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வடை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். தோல் நீக்கி தோலெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 25 கிராம் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் வந்து கடுகு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக இஞ்சி, குழந்தைங்க இருந்தாக்கா இஞ்சி பொடியாக நறுக்கிக்கோங்க, 250 கிராம் இல்லை 200 கிராம் வந்து கடல மாவு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாவை நறுக்கியிருக்கேன், பெருங்காயத்தூள், உப்பு, கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு 2¼ கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சுட்டேன், நல்லா மசிய வேக வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். நம்ம வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா இப்படி வந்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கட்டியே இருக்கக்கூடாது, அப்படி கொஞ்சம் கட்டியே எதனா இருந்ததுன்னா எடுத்துருங்க. நல்லா மசியணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசியணும். அப்போ தான் நம்ம வடை நல்லா சாஃப்டாக வரும், சூப்பராக வரும். கட்டி கட்டியாக இருந்தாக்கா நல்லா இருக்காது, கல் மாதிரி ஆகிடும் நம்ம வடை. ஸோ வந்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வடைக்கு எப்போவுமே உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், சும்மா ஒரு சிட்டிகை, மணமாக இருக்கும். இதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் பரவும். ஸோ இது வரைக்கும் வச்சு பிசைஞ்சிக்கலாம். நான் சொன்ன அளவு வந்து ஒரு 10 வடை வரும். கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டால் ஒரு 10 வடை வரும். இது வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீயாக கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு 250 கிராம் கடல மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1/4 கப் கடல மாவு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, இதுலேயே நல்லா இருக்கும். தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாதீங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டோம் பாருங்கள், அதுலேயே நல்லா இதுவாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்காதீங்க, அப்படியே போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி போட்டு வதக்கிக்கோங்க. குழந்தைங்க இருந்தால் இஞ்சியை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் எண்ணெயில் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து கை பார்த்தோம், இது கூட ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும், குழந்தைங்களாம் இருந்தால் வாயில் மாட்டிக்கும். ஸோ ரொம்ப பொடியாக போடுங்க. இஞ்சி இப்போ வந்துட்டு ரொம்பவே நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஹீட்டாக எண்ணெய் ஹீட்டாக இருக்கும் மெயின் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் கழித்து நான் கையிலேயே போட்டு பிசைஞ்சிக்கிறேன். இது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி நம்ம வந்துட்டு நிறையா ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, இது கூட நீங்கள் ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் வந்து ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு திடீர்னு கெஸ்ட்டு யாருன்னா வந்துட்டாங்கனாக்கா நம்ம இந்த மாதிரி செய்யலாம். நம்ம உளுந்து ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. கடகடன்னு உருளைக்கிழங்கு வேக வச்சோமா, இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வெந்துடும். நம்ம 1/2 அவரில் செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸு.
நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ வந்து வாணலியில் வந்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் வடை எப்படி தட்டுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, நம்ம கையில் எண்ணெய் எதுவுமே தடவை தேவையில்ல, இது ஒட்டாமலே அழகாக சாஃப்டாக வரும் பாருங்கள். நான் தட்டி காட்டுறேன், நான் கையில் பாருங்கள் எதுவுமே வந்துட்டு அப்ளை பண்ணல, சும்மா அப்படியே எடுத்தேன் ரவுண்டு போட்டு. உங்களுக்கு உங்கள் இஷ்டம், எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு உளுந்து வடை மாதிரி டைப்பில் ஒன்று செய்கிறேன், நடுவில் ஓட்டை போட்டு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நான் டெஸ்டிங்க்கு கொஞ்சம் மாவு போட்டேன், பார்த்தேன் நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. ஸோ நான் இப்போ ஆட் பண்ணுறேன், நீங்கள் ஸ்லோவில் வச்சு சுடுங்க, ஏன்னா இது கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்துடும், ஏன்னா உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு கடகடன்னு திருப்பி திருப்பி போடுங்க, ஒரே பக்கமாக வேகும் எல்லாம். இது உடனே வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. பாருங்கள் எவ்வளோ பொன்னிறமாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் நல்ல கலரு, நான் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, மிளகாய்த்தூள் எதுவுமே ஆட் பண்ணல. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு, அவ்வளோதான் வெந்துடுச்சு நம்மளுக்கு. பாருங்கள் அந்த பபுள்ஸ்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு, அவ்வளோதான், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே பார்க்கும்போதே செம்மையாக இருந்துச்சு. நம்மளோட வடை ரெடி ஆகிடுச்சு, வாங்க இதை டெக்கரேட் பண்ணிப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் வந்துட்டு அழகாக கொத்தமல்லி தழைலாம் தூவி விட்டுக்கிறேன், சம ஸ்மெல், அந்த கொத்தமல்லி தலைக்கு சூப்பராக இருந்துச்சு வடை, அந்த ஸ்மெல், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடை நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.